வணக்கம் இன்னமும் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து ஒரு சிறப்பு செய்தியாக என்ன வந்திருக்கு அப்படின்னாக்க, இந்த லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தாராளமயமாக்கம் அது ஆரம்பித்து 30 வருஷம் கிட்டத்தட்ட. இந்த 30 வருஷத்தில் இந்தியா வந்து என்னென்னலாம் தாண்டி வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பல கூறுகள் பல அம்சங்களை பற்றி இன்றைக்கி ஒரு சிறப்பு மலர் மாதிரி வெளியிட்டிருக்காங்க மின்ட் பத்திரிகையில். அதில் ஒரு செய்தி எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேலைவாய்ப்புகள் அப்புறம் தொழிலாளர்கள் அவர்களுடைய நலன் என்ன ஆயிருக்கு 30 வருஷத்தில் அப்படின்ட்டு. இது ஆரம்பிக்கும் பொழுது, இந்த தாராளமயமாக்கல் ஆரம்பிக்கும் பொழுது சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி வந்து பொருளாதாரம் அதிவேகமாக வளரும், பொருளாதாரம் அதிவேகமாக வளரும்போது வேலைவாய்ப்புகள் நிறைய பெருகும், வேலைவாய்ப்புகள் பெருகிறதன் படியாக மக்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளால் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வந்து அமைப்பில் போதுமான அளவுக்கு நம்மளுடைய மக்கள் தொகை பெருக்கும் அளவுக்கு நம்மளால் வந்து வேலைவாய்ப்பை நல்ல வேலைவாய்ப்புகள் உருவாக்க முடியல. அப்போது பொருளாதாரம் வளர்ந்தால் தானாகவே வேலைவாய்ப்பு பெருகும். அதுக்கு ஒரு வந்து ஒரு அனாலஜி ஒன்று சொல்லுவாங்க. அனாலஜினா எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தோடு தொடர்புபடுத்தி ஒன்று சொல்கிறது. அது எப்படி அப்படின்னா, ஒரு நீர்மட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நீர்மட்டம் உயரும் போது என்ன ஆகும்னா, அந்த நீரில் மிதக்கக்கூடிய எல்லா படகும் மிதக்கும், உயரும். அந்த நீர்மட்டம் உயர வேறு அந்த டூம் உயரும் அப்படிங்கிறது தான் அனாலஜி. இப்போ அது மாதிரி இப்போ இந்த வாட்டர் லெவல் ரைசஸ் ஆல் த போட்ஸ் ரைஸ் அப்படிம்பாங்க. அது மாதிரி என்னென்னா, பொருளாதாரம் வந்து 8%, 9%, 10% அப்படிங்கிற வேகத்தில் வளர்ந்தால் நாம் எல்லோரும் அதனால் வந்து வளருவோம் அப்படிங்கிறத அதனுடைய ஒரு சாரம். அப்படி தான் வந்து அது நமக்கு சொல்லப்பட்டது. அது நடைமுறை அப்படி கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரியும், நல்லா தெரியும், நீர்மட்டம் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, தானாகவே அது வந்து ஒரு பேலன்ஸை தேடி தேடி போயிட்டுருக்கும். ஒன்று மேலேயும் ஒன்று கீழே இருக்கவே இருக்காது. ஆனால் பொருளாதாரம் அப்படி கிடையாது. பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார்கிட்ட வந்து வாய்ப்பு கிடைக்குதோ, யார்கிட்டலாம் வந்து அந்த சந்தர்ப்பம் கிடைக்குதோ, அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, மேலே 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 உயர்ந்துகிட்டே போடணும். சாதாரணமாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு அவர்களது வந்து அவர்களால் அந்த பலன் அடைய முடியாமல் அவர்கள் தத்தளிக்கிறதுங்கிறது தொடரும். அப்படி தான் வந்து நடைமுறை. அப்படி பார்த்தோம்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, அவர்கள் அந்த கொள்கையை ஆரம்பிக்கும் போது அமல்படுத்த துவங்கும் போது சொன்னதுக்கும் இப்போ நடைமுறையில் எடுத்து பார்த்தோம்னா 30 வருஷத்தில் ஒன்றுமே ஆகலை அப்படிங்கிறது தான். இந்த சிறப்பு கட்டுரையில் வந்து எப்படி துவங்குது அந்த கட்டுரை அப்படின்னு பார்த்தா, பூனா அந்த மகாராஷ்டிராவுடைய பூனா பகுதியில் ஒரு தொழிலாளர், அவன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏதோ உத்தரப்பிரதேசத்துலேருந்து புலம்பெயர்ந்து இங்கே வேலை செய்யறதுக்கு வந்திருக்கான். அவன் வேலை செய்ய வந்து 9 வருஷம் ஆகுது. அவன் வந்து ஒரு டிப்ளமா முடிச்சிருக்கான். இது வரைக்கும் வந்து அந்த பூனா பகுதி எப்படி அப்படின்னு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் அந்த பகுதி நேரத்தில் அது மாதிரி அங்கே நிறையா வந்து இந்த வாகனங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது. அந்த வாகன நிறுவனங்கள் அவ்வளோ நிறுவனங்கள் இருக்குது, அதில் வந்து மாறி மாறி வேலை செய்கிறான். அவன் வேலை செஞ்சிருக்கான். ஒரு இடத்துலையும் அவனுக்கு வந்து என்ன கிடைக்கிறதுனாக்க, நிரந்தரமான வேலை அப்படிங்கிறது கிடைக்கல. அவன் 8 வருஷம் முன்னாடி 9 வருஷம் முன்னாடி அந்த டிப்ளமா முடிச்சுட்டு அங்கே வேலைக்கு வரும்பொழுது அவன் சம்பளம் வந்து 8500 ரூபா. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு 9 வருஷம் கழிச்சு அவன் சம்பளம் எவ்வளோ ஆகிடுது அப்படின்னாக்கா, 10500 ரூபா இருக்குது. 9500 ரூபா 10500 ரூபா 11500 ரூபா இருக்குது. 2000 ரூபா அதிகமாகிருக்கு இந்த 9 வருஷத்தில். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அது தவிர அந்த மாதம் மாதம் அவனுக்கு அந்த காசு கிடைக்கிறதுலாம் தவிர வேறு எந்த பலனும் அவனுக்கு கிடையாது. அப்படி பார்த்தா அவன் எங்கே வாழ்கிறது, எங்கே சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து அவன் அந்த ஒரு வஸ்தின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த தொழிலாளர்கள் குடியிருக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன இப்போ இது மாதிரி ஷெட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து அவனை குடியிருந்துட்டுருக்கான். அவனே பொங்கி தந்துட்டு அப்படி தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டுருக்கு. அவனுக்கு வேறு எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவே இல்லை அந்த இத்தனை வருஷம் உழைப்பில். இதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையானவருடைய நிலவரம் அப்படின்னா, அதை பூனால் தான் அப்படி நடக்குதுன்னு நினச்சிட்டுருக்காருங்க. சென்னையிலையும் இதான் நிலவரம், பல நகரங்களில் இதான் நிலவரம். அதனால தான் இந்தியாவில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 400 மில்லியன் நாட்கள் வந்து என்னென்னா தொழிலாளர்களாக இருக்காங்க. இந்த 400 மில்லியன் தொழிலாளர்களில் நம்ம அதுக்கு ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப வீட்டுக்கு திருநு இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இருக்கிறவங்க, அதில் இந்த வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு போட்டு எப்போ போயிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம பார்க்குறோம்ல, அவனுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெறும் 2 மில்லியன். அவன் 400 மில்லியன் பேர் இருக்கான், எனக்கு 2 மில்லியன் பேர் தான் வந்து அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கான். மீதி எல்லாம் என்னென்னாக்கா அல்லல் தான், அதுதான் தொடர்ந்துட்டு இருக்கு. அது ஒன்று. ரெண்டாவது, நம்மளாம் வந்து நான்லாம் காலேஜில் படிக்கும்போது வேலைக்கு போலியா வேலைக்கு போயிட்டியா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அப்படின்னா அப்போலாம் என்ன அது பொருள் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் செட்டில் ஆகிருக்கும். செட்டில் ஆகுதுன்னா என்ன, என்ன நிரந்தரமான ஒரு வருவாய் இருக்கும், அதை வச்சு நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற போகிறோம் அப்படின்னு அவங்க ஒரு ஊகம் பண்ணிக்குவாங்க. அதுலேருந்து எப்படின்னா மாதம் மாதம் சம்பளம் ஏறும், அதனாலேயே வந்து ஏதோ கூட கட்டுவான், பிள்ளை கொடுப்பான், அப்புறம் வந்து நல்லபடியாக படிக்க வைப்பான், வாழ்க்கையில் வாழ்ந்துடலாம், ரிட்டையர் ஆனாலும் கவலை இல்லை அப்படிங்கிற லெவலில் தான் அதை பற்றி வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பார்வை இருந்தது. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த வேலைக்கு போனாலும் வந்து யாரும் என்ன யூகிக்க முடியாதுனாக்கா, அவன் நிரந்தரமாக இருக்கும் அந்த வேலை அப்படின்னா யூகிக்க முடியாது. அதுதான் வந்து
நிகழ்கால நடைமுறையாக இருக்குது. அது வந்து யாருடைய குழந்தை அப்படின்னாக்கா இந்த லிபரலைசேஷனுடைய குழந்தை. அப்போது இது இந்தியா தான் அவ்வளோ மோசமாக இருக்கா, மற்ற ஊர்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு இந்தியா அளவுக்கு மக்கள் தொகை வேறு எந்த ஊர்லேயும் கிடையாது. ஒன்று ரெண்டாவதுன்னு இங்கே வந்து என்ன ஆகிட்டு இருக்கணும்னா, ஏற்றத்தாழ்வு மிகப்பெரிய அளவில் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால இவங்க வந்து திரும்ப திரும்ப அவர்களுக்கு வந்து என்ன ஆகிட்டுருக்குன்னா, அவர்கள் வந்து வாழ்வு செழிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான எந்த வாய்ப்பும் உருவாகாமல் இருந்துகிட்ருக்குது. போதாக்குறைக்கு அரசு வந்து ஏற்கனவே இருந்த தொழிலாளர் சட்டங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டி அவர்களெல்லாம் வந்து மீண்டும் எவ்வளோ எவ்வளோ வந்து அவர்களை வந்து நிரந்தரம் இல்லாமல் ஆக்க முடியுமோ அவ்வளோ எவ்வளோ நிரந்தரம் இல்லாமல் ஆக்கி கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றது. அதுதான் வந்து நம்ம கண்ட பலனாக நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரை சொல்லி செல்கிறது. இதுதான் வந்து இன்றைக்கி ரொம்ப எனக்கு கவலை அளித்த ஒரு விஷயமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. நம்ம ஆனால் சாதாரணமாக வந்து இந்த லிபரலைசேஷன் அப்படிலாம் சொல்லும்போது எவ்வளோ பேர் என்னென்ன கார் ஓட்டுறோம் பார்த்தியா, என்னென்ன ரோடு அப்படியே பல பலன் இருக்குது பார்த்தியா, அப்புறம் எவ்வளோ பேர் ஸ்கூட்டர் வச்சுருக்காங்க பார்த்தியா, பைக் வச்சுருக்காங்க பார்த்தியா, அந்த நம்ம பேசிகிட்டு இருக்கோமே தவிர வாழ்க்கையில் இன்னொரு பகுதி இருக்குது. அந்த இன்னொரு பகுதி நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்போதான் நம்ம வந்து அந்த வாழ்க்கையை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டும் அப்படிங்கிறத எனக்கு ரெண்டு கோல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.